என் தாய் தந்தையரின் திருவடியையும் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருநாதரின் திருவடியையும் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளின் திருவடியையும் வணங்குகிறேன். மேரேஜ் மேட் இன் ஹெவன், செலிப்ரேட்டட் இன் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது, பூமியில் கொண்டாடப்படுது. ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவாங்க, குணவதியாக அமைவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு அந்த மனைவியே வரமாக அமைஞ்சிருக்காங்க, நிறைய இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த வகையில் மனைவியே வரமாய் அமையக்கூடிய ஜாதக அமைப்பு யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நம்ம திருமணத்துக்கு 10 பொருத்தங்கள் அப்படிங்கிற கான்செப்டு பார்ப்போம். 10 பொருத்தங்கிறது எதை வச்சு நம்ம பார்க்குறோம்? சந்திரன், அது நின்ற நட்சத்திரம், அதாவது ஜென்மராசி, ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த ஜென்மராசி ஜென்ம நட்சத்திரம் எல்லாத்துக்குமே தெரியும். வீட்டில் ஜாதகம் வச்சுருக்கிற, ஜாதகத்தை நம்புகிற, ஜோதிடத்தை நம்பாதவங்க கூட ராசி நட்சத்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது எதற்கு சொல்லப்பட்டதுன்னா, தெய்வ வழிபாடுகளுக்கும் அர்ச்சனை செய்வதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட விஷயம். இன்றைக்கி அதை வச்சுக்கிட்டு தான் ராசி பலன் எல்லாம் சொல்கிறாங்க. அது அவ்வளோ துல்லியமாக இருக்கிறது இல்லை. 2% நடந்துட்டாவே அது பெரிய விஷயம்தான். என்னை பொறுத்தளவுக்கு லக்னத்தை வச்சு தான் ஜாதக பலன் பார்க்கணும், நான் அப்படித்தான் பார்க்குறேன். ஏன், கிரக பெயர்ச்சிகளே லக்னத்தை வச்சு தான் பலன் எடுக்கணும், அதுதான் சரியாக வரும். ஆனால் நிறைய பேர் ராசியை வச்சு தான் கோச்சா நிலைகளை கிரக பெயர்ச்சிகளை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்னோடய அனுபவத்தில் உறுதியாக சொல்கிறேன், உடன்பாடு இல்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். 10 பொருத்தங்கிறது சந்திரன், அது நின்ற நட்சத்திரம், அதை வச்சு தான் பார்க்கணும்னு சொல்லுவோம். அது முதல் படி. அதுக்கு பின்னாடி 30 படி இருக்குது. அது என்னென்னா, 9 கிரகங்கள், 9 கிரகங்கள் என்ற நட்சத்திரம், அதன் சார அதிபதி, கூடுதலாக 12 கட்டம், தசா புத்தி, கிரக பயிற்சிகள், மொத்தம் கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட விஷயங்கள் நம்ம திருமண பொருத்தத்துக்காண்டி பார்க்கணும். எதனால் அப்படி பார்க்கணுன்னா, அது திருமணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை, குழந்தைகள், செல்வ செழிப்பு, வாரிசுகளோட பெருக்கம், அது சார்ந்த விஷயங்களை நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும். ஒரு 25 வருஷத்துக்கு எப்படி இருப்பாங்க ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிறதே முக்கியமாக நம்ம கவனத்தில் எடுக்கணும். சரி, இப்போது ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவார் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு சில விஷயங்களை நான் எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 60% அளவுக்கு இது பொருந்தி வருது. அது என்ன அப்படின்னா, ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரோ, அந்த சாரத்தின், அந்த சார அதிபதியின் மூலம் குணாதிசயங்களை மனைவியாகப்பட்டவர் தன்னுடைய குணநலன்களை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறது இருக்குது. எப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் அவிட்ட நட்சத்திரத்தில் நின்றார், அதாவது உங்கள் ஜாதக நோட்டில் ஜாதக கட்டத்துக்கு முன்னாடி அல்லது பின்னாடி பாதசார நிலை அல்லது பாதசாரங்கிற இடத்துல ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது, அதன் அதிபதி என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் அவிட்ட நட்சத்திரத்தில் நிற்கிறப்ப கொஞ்சம் கோபக்காலங்களாக அமைவாங்க. ஏன், நிறையவே கோபப்படக்கூடியவங்களாக அமைவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மக்களோட சேட்டைகள் இருக்கத்தான் செய்யும். குடும்பத்தில், அதாவது தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு சில நல்ல சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய மனைவியாக அந்த ஜாதகருக்கு அமைவாங்க. அதே நேரத்தில் இவர் கூட, திரும்பவும் சொல்கிறேன், அடிக்கடி சண்டை போடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இவர் பண்ணுற சில விஷயங்கள், அதாவது ரோட்டில் போகிறப்ப சைட் அடிக்கிற மாதிரியான விஷயங்கள், வேறு பொண்ணை பற்றி இவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயமாகவே இருந்தாலும் அது என்ன காரணம்னா, அளவுக்கு அதிகமான பாசம், கணவர் மேலே வைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான பாசம்தான் பலவீனமாக அந்த இடத்துல மாறிடும். அதுக்காண்டி பாசம் இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா. அதனாலேயே சண்டை சச்சரவு அப்படின்னு வரக்கூடிய அமைப்பு வந்துடும். அதனால் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து இவர் வாழ்க்கையை தொடர்ந்தால் தான் இல்லறம்ங்கிறது இனிமையாகவே இருக்கும்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே விட்டு கொடுத்து போனால் அது கட்டிய மனைவிக்கிட்ட விட்டு கொடுத்து போனாவே நல்ல வாழ்க்கை அமைதுறது உண்டு. பர்டிகுலராக இந்த நட்சத்திர காலங்களுக்கு இந்த இது நல்லாவே பொருந்தும். என்னுடைய அனுபவத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கான ஆண் ஜாதகம் வரக்கூடிய மனைவி இப்படித்தான் இருக்கிறாங்க. ஒரு 60% இந்த விஷயம் நல்லபடியாகவே பொருந்தி வருது. இது அனுபவ உண்மையாகவும் இருக்குது. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.